அது ஒரு பேங்க்ல இருக்கு. அப்ப என்ன சொத்து வச்சுட்டு போறீங்க நீங்க? கேக்குறேன், அந்த காலத்து வச்சு போனாங்கன்னா பேங்க்ல டாக்குமெண்ட் வச்சு போனாங்க நீங்கள் ஒரு தலைமுறை வருமானம் வர வேண்டும் என்றால் அடுத்து செய்ய வேண்டியது 900 பணம் கட்டி ஒரு கிட்டு வாங்கணும். ஃபஸ்ட் எவ்வளோ கட்டினீங்க? இப்போ எவ்வளோ கட்ட போறீங்க? 900 கட்ட கொடுத்துறாங்க, ஃப்ளாட் கொடுத்துறாங்களா, மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் வரும் 1600 ரூபா. அப்போ 900 கொடுத்து வாழை வாங்கி நீங்கள் என்ன பண்ணி பார்க்கணும், அந்த ஃப்ளாட்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கீழே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட இது மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்துருச்சுப்பா, நீ யாரோ கொடுத்து எவ்வளோ நீங்கள் நீ வந்து சேர்ந்துக்கணும் சொல்லி அவளும் என்ன பண்ணுங்க, அதே மாதிரி ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவலில் அவங்க வீட்டில் போட்டு என்ட்ரி போட்டு இருந்தீங்கன்னா அவங்க யாரெல்லாம் 900 கொடுத்து சேர்றாங்களோ அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு 100 ரூபா அவங்க ரூபா நல்ல விஷயமா வாங்கிட்டு இது மூன்றாவது விஷயம். ஓகேவா? அடுத்த விஷயம் என்னன்னா, சரி ஓகே சார், ப்ராடக்ட்டை வாங்கி ரெகுலராக யூஸ் பண்ணுறாரே சார், அப்போ என்ன சார் கிடைக்கும்? கிட்ட 4 ப்ராடக்ட் கொடுத்துட்டேன், அது போக 30 ப்ராடக்ட் இருக்கு, அது போக வந்து எதாவது வாங்கணும்னு நினைக்கிறேன், ரெகுலராக வாங்குறேன், அவர் தேங்காய் சப்ளை பண்ணி சூப்பராக இருக்கு சார், தேங்காய் சொல்கிறான், எந்த தேங்காயிலும் எறும்பு போக மாட்டேன், நம்ம தேங்காயில் எறும்பு போகுதுங்கிறான், இப்படிலாம் ஆரம்பி பண்ணுறாங்க நம்மளுக்கு. அவன் பொருள் நல்லா இருக்கிறதா எறும்பு தொலைவி போகுது, மனுஷனுக்கு எறும்பு இருக்காங்க, மனுஷனுக்கு இல்லைங்கிறத பிரச்சனை போயிடும், கரெக்டா இல்லைங்களா? அப்போ பொருளை வந்து என்ன பண்றீங்க, மக்கள் மத்தியில பரப்பி விடுறீங்க, அந்த கிட்டு வாங்குறவன் ரெகுலரா பொருளை வாங்குறான், ரெகுலரா வாங்கிட்டே இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்நாள் பொழுது ஒரு கமிஷன் கொடுத்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கா சார்? அதுதான் 3-4 ஜாயின் பண்ணா ஒரு காசு, 20% டிஸ்கவுண்ட் ஒரு காசு, இது போக அவர் ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது வரக்கூடிய வருமானத்தை ஒரு மாசம் கொடுத்துறாங்க, இதெல்லாம் போக நீங்க வால்யூம் எல்லாம் பார்த்து வெளிநாட்டு பயணம் போறதுக்காக ஒரு டிராவல் பண்ணி கொடுக்குறாங்க, நல்லா பண்ணீங்கன்னா கார் வாங்கி என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு கார் பண்ணிட்டு தராங்க, வீடு கட்டுறதுக்கு ஒரு ஹவுஸ் பண்ணிட்டு தராங்க, ஏதோ ஒரு காரணத்தினால் பிசினஸ் பண்ண முடியலன்னா பென்ஷன் பண்ண கொடுக்குறாங்க, இதெல்லாம் போக பதவி பாராட்டு, ஒரு டைரக்டர், சில்வர் டைரக்டர், கோல்டு டைரக்டர்னு ஏகப்பட்ட டைட்டில் கொடுத்து உங்களை ரெகனைசேஷன் பண்ணி ஒரு பாராட்டு மலையில் புரிய வைக்கிறாங்க, புரியுது இல்லைங்களா? இதெல்லாம் போக உங்கள் கீழே யார் நல்லா விற்பனை பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட இருந்து வாழ்நாள் முழுவதும் 3% கமிஷன் கொடுக்குறாங்க, புரியுதா? இதெல்லாம் வேணும்னு நம்ம என்ன பண்ணணும், வியாபாரம் மக்கள் செல்வாக்கு இது எல்லாம் உங்களுக்கு அப்புறம் உங்கள் மனைவிக்கு சென்று தெரிஞ்ச 1000 பேரத்தை விட்டுட்டீங்கன்னா தலைமுறையை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, அப்புறம் ஐயோ மச்சான் அங்க போயிட்டா, மாமா அங்க போயிட்டாலும் ஒண்ணு பண்ண முடியாது. இது 3வது வகையான வருமானம், இது 3வது பிளான். 4வது பிளான் பைனரி சொல்லுவாங்க, அது 2 ப்ராடக்ட், கிங்ஸி குயின்ஸின் ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ஆண்களுக்கு சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட் 3000 வருது, அது ஆண்கள் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வரக்கூடிய வியாதியிலிருந்து தப்பிக்கலாம், உடம்புக்கு நச்சலாம் வெளியே தேடலாம், அது மாதிரி பெண்களுக்கு என்னென்ன மேஜர் ப்ராப்ளம் இருக்குதோ அந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட், அவங்க நச்சலாம் வெளியெடுக்கிற மாதிரி ப்ராடக்ட் இருக்கு, அது 2 டீமை போட்டு வழிபடுத்தி உங்களுக்கு டெய்லி ஒரு 9000 பக்கம் சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்குது, உள்ளவரில் வந்து மாசத்துக்கு இன்கம், அந்த லெவலுங்கிறது டெய்லி இன்கம். இது 4வது வருமானம். இதெல்லாம் போக 5வது திட்டம் கேரியர் பிளான் சொல்லிட்டு, வஜ்ரா வந்து ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, வஜ்ராங்கிறது ஒரு பேர் இயக்கமாக மாறும். ஏன் பேர் இயக்கமாக வருது அப்படின்னா, இன்னைக்கு நாட்டில் என்ன ஆகி போச்சு, ஊழல் லஞ்சம் ஜாஸ்தி ஆகி போச்சு, புரியுதா இல்லையா? அது மக்களுக்கு தெரிஞ்சே என்ன பண்ணுறாங்க, பணத்தை வாங்கி அவனும் லஞ்சம் வாங்கி ஓட்டு போடுற நிலைமைக்கு இன்னைக்கு வந்தாச்சு, புரியுதா இல்லைங்களா? அப்போ நான் கேட்குற கேள்வி என்னவென்றால், தனி மனித மக்களுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டு போடுன்னு சொல்றது நல்லதா, வாழ்க்கையை கொடுத்து சம்பாதி கற்று கொடுத்து ஓட்டு போட சொல்றது நல்லதா? இது நல்லது. அந்த 2வதுக்காக துவங்கப்பட்டது தான் பஜ்ரா பேர். நல்ல விஷயம். இதுக்கு மாவட்ட லெவலில் ஒவ்வொரு அணிகளை திரட்டி மாவட்ட தலைவர், அந்த தலைவர், வர்த்தக தலைவர், மருத்துவர் தலைவர், பெண்கள் மகளிர் அணி தலைவி அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவங்க மூலமாக இந்த பொருள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்கவுங்க மாவட்டத்தில் வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பங்கெடுத்து அவங்களுடைய வளர்ச்சி கொடுக்கறதுக்காக 5வது திட்டம், சரிங்களா? அப்போ வஜ்ராவில் இணைவது ஒரு முறை, ஒரு பிளான், எத்தனை திட்டம் இருக்குது?
பண்ணலாமா? புரியுதா புரியலையா? போர்டே பண்ணல, போர்டே யூஸ் பண்ணல, இருந்தாலும் புரிஞ்சுக்கணும்னு நம்பிக்கிறேன். அது டீட்டெயிலாக என்னங்கிறத உங்களை வந்து அடுத்தடுத்த வாரம் படம் மீட்டிங் மீட்டிங் வரும், வந்தீங்கன்னா அடுத்தடுத்த டீட்டெயில்ஸ் ஓகேங்களா? பண்ணலாமா? ரொம்ப நேரம் ஆகி போச்சு. விஷ் ஆல் தி பெஸ்ட். திரும்பி சொல்றேன், இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்கும். நீங்கள் இதை சீரியஸாக எடுத்தீங்க, சீரியஸாக எடுத்து இந்த காலத்து அந்த காலம் போனீங்கன்னா திரும்பவும் பிக்கப் பண்ணுங்களான வாழ்க்கை திரும்பவும் தொடரும். நான் தப்பாக சொல்ல கிடையாது, இருக்கிற ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் முன்னேறணும் நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் சொல்லுங்கள் ஓகேங்களா? விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.